பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் கி. நம்மை காக்கும் தெய்வம் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் கி. அருளும் பொருளும் தரும் தெய்வம் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் கி. காணிமடம் மந்திராலய பெருமான் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் கி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யோகிராம் சுரத்குமார் மந்திராலயத்தினுடைய யூடியூப் சேனல். யோகிராம் சுரத்குமார் மந்திராலயம் காணிமடம் என்ற சிட்டூரில் இருக்கிறது. காணிமடம் கன்னியாகுமரியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மந்திராலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே யோகிராம் சுரத்குமாருக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் காணிமடம் மந்திராலயம். யோகிராம் சுரத்குமார் இந்த பூ உலகில் இருக்கும்போதே அவருக்கு அவரால் அவருக்காக கட்டப்பட்ட ஒரு மந்திராலயம் யோகிராம் சுரத்குமார் மந்திராலயம். கன்னியாகுமரிக்கு அருகில் 3 கடல்களும் சங்கமிக்கின்ற புனிதமான பூமியில் இந்த ஒரு மந்திராலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 1993 செப்டம்பர் 5 இந்த மந்திராலயத்துக்காக கும்பாபிஷேகம் நடந்தது. கும்பாபிஷேகம் நடந்ததுக்கப்புறம் 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடந்து அதுக்கப்புறம் யோகிட்ட போய் காணிமடத்தினுடைய சாமிஜியும் எல்லோரும் போய் யோகியிடத்தில் எப்படி மண்டலாபிஷேகம் நடந்தது அதை பற்றி விவரங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. சொல்லும்போது யோகிராம் சுரத்குமார் ரொம்ப மகிழ்ச்சியோடு எவ்வளவு தூரம் கும்பாபிஷேகம் நடந்தது, 48 நாட்கள் மண்டல பூஜைகள் நடந்து அவரிடத்தில் போய் சொல்லும்போது யோகி ரொம்ப மகிழ்ச்சியில் இருந்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அன்னைக்கு வந்து சென்னை தெருவில் இருக்கும்போது அவர் சில அற்புதங்கள் எல்லாம் நடத்தினார். மண்டலாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் சில அற்புதங்கள்லாம் நடத்தினார். அந்த அற்புதங்கள்லாம் என்ன நடந்தது அப்படிங்கிறத சாமி இப்போ நமக்கு சொல்லுவோம். பகவான்கிட்ட வச்சு எல்லாரும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து இந்த மண்டலாபிஷேகத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த 48வது நாளில் அவ்வளவு ஆட்டம் பாட்டம் விஜயலட்சுமி அம்மா அன்னைக்கு வந்து தலைமை தாங்கினாங்க. அந்த விழா ரொம்ப சீரும் சிறப்புமாக இருந்து அதே போல் பகவான்கிட்ட இருக்கும்போது பகவான் அந்த கும்பாபிஷேகம் நடந்த எழுத்துச்சித்தர் பாலகுமாரன், எம் எஸ் உதயமூர்த்தி, குமரியானந்தன் எல்லாரும் பேசினதை போட சொல்லி சாமி கேட்டுக்கிட்டு இருந்தார். அது என்னென்னா ஒரு உலகம் வந்திருக்க மக்களுக்கு சாமி எல்லாம் பார்த்துட்டார், அவருக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் எல்லோரும் பேசலாம் கேட்டார். அப்புறம் தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் குடும்பத்துக்காக வேண்டி பல இதுக்காக வேண்டி பாடுபட்டவங்களும் ஆசீர்வாதம் பண்ணார். அத்தனை வீடியோகளும் பார்த்துட்டு சச்சிதானந்த சுவாமி, நீ உன் குருகிட்ட என்ன கேட்கணும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காத, விஸ்வரூப தரிசனம் உனக்கு கேட்கணும், என்னுடைய விஸ்வரூப தரிசனம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு அந்த ஸ்பீச் இருக்கும். அதை பார்த்துட்டு சுவாமி ஆசீர்வாதம் பண்ணார். அப்புறம் என்னட்ட கேட்டார், அகில திரட்டு கொண்டு வந்துருக்கியா அப்படின்னாரு. ஆமாம் சுவாமி அப்படின்னு அதை வாசிக்க சொன்னேன், பகவான் வாசிக்க சொன்னாங்க. அப்போ அதில் ஒவ்வொரு விஷயங்களும் 54 ரிஷிகள் அவங்க என்னென்ன தோற்றத்தோடு இருப்பாங்க, கள்ளிப்பால் குடித்திருப்பான், கோணி உடுத்திருப்பான், அதாவது பையை தூக்கி கட்டியிருப்பான் சாக்கு கோணி, அதே போல் வானத்தை பார்த்து கொண்டே இருப்பான், தரையை பார்த்து கொண்டு இருப்பான், இப்படிலாம் 56 ரிஷிகளை பற்றி உள்ளது சொல்லியிருக்கு. இது எங்கேயும் சொல்லாததை அகில திரட்டில் சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம். அதே போல் அதில் வரக்கூடியது, பொய்யரோடு அன்பு மெய்யாதே மகனே, மெய்யரோடு அன்பு மேவியர் அன்பு, ஏன்னா வாரம் சொல்லாதே வழக்கோரம் பேசாதே, இதெல்லாம் சாமிகிட்ட படித்து எடுக்க. அப்போ எல்லாரும் பக்கத்தில் இருந்து கேட்டுக்கிறாங்க, சாமிக்கு தமிழ் தெரியும், நீங்கள் வாசிக்கிறோம் எல்லாம் தெரியும், அவரே சிலதை ஃபோன் பண்ணுறாரு. அப்போ அந்த டைமில் தான் சுவாமி, நீங்கள் ஐயா வைகுண்டருடைய அவதாரம் நீ எல்லோரும் சொல்கிறாங்க அதுதான் உண்மை அப்படின்னு சொன்னோடனே இன்னொருத்தர் குறுக்கிட்டு, அதெல்லாம் இல்லை, ஆமாம் நீங்கள் எல்லோரும் இஸ் பெகர் கேம் டு தி சேர்த் எம் ஒன்லி ஃபார் தட் பர்பஸ் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இல்லைன்னா அவர் அகில திரட்டு வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையே இல்லை. வேறு எவ்வளவோ நூல்கள் இருக்கிறது, எவ்வளோ நூல் இருக்கு, தேவாரம் திருவாசனம் எல்லாம் பண்ணலாம். ஆனால் எல்லாம் கேட்டுக்கிட்டு கடைசியில் சுவாமி அவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணி, அதாவது இத்தனை வருஷம் 38 வருஷம் நம்ம இருக்கணும், சாமியே அந்த சூடவத்தை சாமிக்கு கொளுத்தி அவருக்கு ஆராத்தி பண்ணுற ஒரு பெரிய இல்லைன்னா அவர் யாரையும் அலோவ் ஃபோட்டோ எடுக்க கூட யாரையும் அலோவ் பண்ண மாட்டார். அதே போல் சுவாமி வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது காலெல்லாம் தொடச்சி அதை சசி அக்காவுடைய சந்திராசன் பார்த்திபன் எல்லாரும் சேர்ந்து எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தா அந்த டவல் இன்னைக்கும் வச்சிருக்கேன். தினம் வந்துருக்கு தப்பு, சாமி யூஸ் பண்ண பயன்பொருள்கள் அதில் வச்சுருக்காங்க. அப்போ சாமி என்ன சொன்னார்னா,
இரத்த பந்தம் அர்த்த பந்தம் எல்லா பந்தத்துக்கும் மேலான ஒரு பந்தம் காணிப்படும். என்ன ஒரு உறவுக்காரன் வந்தான்னா தான் இது உறவு இல்லை. அதையும் மீறி பூர்வ ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது, இது போன ஜென்ம வாசனை இல்லை. அப்போ அதெல்லாம் பார்த்து சுவாமி சொன்னார். இல்லைன்னா ஒரு நான் வட இந்தியாவில் பிறந்து கன்னியாகுமரியில் வந்து மந்திராலயம் அமைக்குங்கிறது மிகப்பெரிய அற்புதமான விஷயம். என்னுடைய ஆத்மா அங்கே இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லையே. என் உடம்பு தான் திருவண்ணாமலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆமாம், இந்த செய்திகள்லாம் உலகத்துக்கு தெரியும்னு அவர் சொல்லுதெல்லாம். அப்போ என்னென்னா அப்போ காணிமடத்தை மறந்தால் ரொம்ப ஒரு வருவாக மறந்துடுவாங்க, போயிடுவாக பறந்து ஆளையே காணாது. அவன் தானே எல்லாம் உலகமே பிரபஞ்சமே இயங்கி இருக்கேன்னு அதை தான் பனையை பார்த்து சொன்னேன். பனை வளைந்து பால் கொடுக்க கண்டேன் சிவனே ஐயான்னு ஐயா வைகுண்டர் எழுதுவார். கற்பக விரிச்சோம் அது இருந்தாலும் அந்த கோயிலுக்கு சாமி யோகிராம் விசிறியை வச்சிருக்கிறதே வந்து பனை ஓலையிலிருந்தாலும் எடுக்கிறாங்க. அதே மாதிரி அவனுடைய முதலாவது அவதாரம் வந்து வைகுண்டருடைய அவதாரம். நீங்கள் காலத்தில் சாமி தோப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பனை மரமாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு பனைக்கும் இதுக்கும் நல்ல ஒற்றுமை இருக்குது. அப்போ அதுக்கு பிறகு எல்லாம் கேட்டால் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணார். அருப்புக்கோட்டை சந்திரசேகர் அவர்களுக்கு மாலையெல்லாம் போட்டாங்க, எனக்கும் போட்டாங்க. போட்டு அதே போல் எல்லாருக்கும் சசியக்காவுக்கெல்லாம் வளையல் போட்டு யார் யாரெல்லாம் இதை தொடர்பு பண்ணியிருந்தாங்களோ அத்தனையும் ஊக்குவித்து திருப்தி அவ்வளவு செய்த பணிக்கு பாராட்டு. அதான் அந்த 42 நாள் அந்த போஸ்டரை அவரே பசையை போட்டு ஒட்டி இன்னைக்கு யோகிராம் சுவத்மார் மந்திராலயம் கும்பாபிஷேகம் அந்த போஸ்டர் இன்னும் அசையாம யாரும் அழிக்காம வச்சிருக்காங்க. அதுவே பெரிய விஷயம். அது நமக்கு கிடைத்த பெரிய புண்ணியம். அதனால் இதை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற ஒரு யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ வேணும். அதுபோல் காளிமடத்துக்கு வாங்க. என்னுடைய ஆத்மா அங்கே இருக்குன்ட்டுக்கார், என் உடம்பு இங்கே இருக்குங்கார். உடம்பு தான் ஆத்மா, அழிவில்லாது உடம்பு அழியக்கூடியது. இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். அதுக்கும் மேலாக அப்படி பொங்கி ததும்பி பூரணமாக இருக்கும். இப்போ நாங்கள் இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் போனோம், இவ்வளோ நாள் நடந்து அடிச்சுட்டு கழுதியில் இங்கே வந்து வரோம். அது அவர் விரும்புகிறார். பகவானுடைய அந்த அளப்பரிய கருணை அந்த மந்திராபிஷேகத்தில் அவர் அவ்வளவு பக்கத்தில் உட்காந்து இவ்வளோ தூரம் அந்த வீடியோவெல்லாம் பின்னால் இதை ஒளியாக நம்ம காட்டுவோம். ஆமாம், இதெல்லாம் வரும் வரும். ஆமாம், நீங்கள் தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.